கைஸ் வணக்கம், இது உங்க ஷோ நக்த ஸ்டாக். நான் உங்க விஜய் சரண்டி. யா, நம்ம ஷோல எப்பவுமே புதுசா பெருசா தினசா கட்டுறது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு மிராக்கிள்ஸ் ஓப்பன் டைம். என்னடா மிராக்கிள் சொல்லிட்டு ஒரு கடை முன்னா உங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை வேற மாதிரியான கடைங்க. பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்களே ஃபயர் ஆயிருங்க. ஃபயரு வாங்க போவோம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆர்மூரியோட ஓனர் சார் சத்யநாராயணன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வெல்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரியா சார், இப்போ வந்து கன்ஸை பற்றி எங்களுக்கு காட்ட போறீங்க, அதாவது ஏர் பிஸ்டல்ஸ் பற்றி எங்களுக்கு காட்ட போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சார் மக்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சார் எப்படி சார், எதுலேருந்து ஆரம்பிக்குது சார் ஏர் பிஸ்டல்? சார் ஏர் பிஸ்டல் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே. ஆனால் எல்லாமே சிங்கிள் ஷாட் தான், மல்டிபிள் ஷாட் கிடையாது. கிடையாது. ஒவ்வொரு தரம் இப்படி வச்சு, ஒரு தரம் காக் பண்ணி, இப்படி வச்சு பெண்ட் பண்ணி, இதுக்குள்ள ஒரு பெலட் போட்டு குறி பார்த்து அடிக்கிறதுக்கு. பெலூன் 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 அடிக்கலாம், இல்லை வேற வீட்டில் ஒரு டார்கெட் ப்ராக்டிஸ் செட் பண்ணி ஒரு எய்ம் கான்சன்ட்ரேஷனுக்காக பண்ணிக்கலாம். இதே தான் போட்டு மட்டும் கொடுங்க. கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு தட்டுங்க. இப்படி ரொம்ப தட்டக்கூடாது, கட்டுங்க, நல்லா கட்டுங்க. அப்புறம் ஃபுல்லாக காக் பண்ணுங்க. அது இப்போ ரெடி. அதுக்குள்ளே இப்போ நம்ம பெண்ட் பண்ணும் போது அந்த லோட் பண்ணு, அவ்வளோதான் லோட் பண்ணிங்க. இப்படி சுட போகிறேன். வா, செமையாக இருக்குது சார். ஆக்சுவலாக கை வச்சா நமக்கு ஒன்றும் ஜஸ்ட் லைட்டாக அடிபட்ட மாதிரி இருக்கும், பட் எதுவும் பெயின் இஷ்யூ இருக்காது. பட் பெர்லட்டால் அடித்தா கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு வந்து போகிறது தானே நம்ம அடிச்சிருக்கோம். இந்தியால வந்து இந்த மாதிரிதான் நிறைய இருக்கு. கடந்த 50-60 வருஷமா இதுதான் ஏர் பிஸ்டல். இப்போ இதில் கொஞ்சம் சாஃபிஸ்டிகேட்டட், இப்போ ஃபாரின்ஸ்க்கு வருது. ஓகே. அது வந்து ஆப்ரேட்டட் வித் கேஸ். ஓகே. கேஸ் சிலிண்டர் போட்டு அடிக்கிறது. சரி. அது இல்லாமல் இன்னொரு கம்பெனி கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஒன்று வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் புதுசாக ஒன்று வந்திருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு உண்மையான பிஸ்டல் வந்துருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இது பியூர்லி டார்கெட் ப்ராக்டிஸ். இது வச்சு காப்பர் பால்ஸ் வச்சு விடுறதுக்கு. இது வச்சு நம்ம டெய்லி ரெகுலர் ப்ராக்டிஸ் மாதிரி வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 25 feet இடம் இருந்தால் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி டார்கெட் கார்ட்ஸ் போட்டு, டார்கெட் கார்ட்ஸ் எல்லாம் செட்டாக வரும். இந்த டார்கெட் பாக்ஸ் கூட அவங்க கொடுக்குறான். இந்த மாதிரி டார்கெட் பாக்ஸ், இதுக்குள்ளே டார்கெட் பாக்ஸ் வச்சுக்கிட்டு டார்கெட் பண்ணிவிட்டு வீட்டில் பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யார் மேலே பட்டால் கூட ஜஸ்ட் சும்மா ஒரு பால் அடிச்ச மாதிரி இருக்கும், பெருசாக பெனிட்ரேஷன் இருக்காது. பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். அட் ஏ டைம் யூ கேன் லோட் அபவுட் 15-18. பட் எவ்ரி டைம் காக் பண்ணணும், காக் பண்ணணும், காக் பண்ணி ஒவ்வொரு தரம் டைரெக்டாக அடிக்க முடியும். ஒரு ஜஸ்ட் ட்ரையல் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தரம் இப்படி ரிலீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இப்படி இழுத்து, அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணால் ரெடி டு ஃபயர். ஓகே. யூ கேன் ஃபுட் அ சேஃப்டி. ஃப்ரண்ட் வந்து ஒரு லெட் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 15 balls போடலாம். போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக ஒவ்வொரு தரம் இழுத்துட்டு ஒவ்வொரு தரம் அடிக்கிறேன். இது ஒரு சைல்ட் லாக் எல்லாம் ஃபுல்லா லாக் அடிப்பு, எதுவுமே ஓபன் ஆகல. ஓகே. மறுபடியும் காக் பண்ணாதே இது ஓபன் ஆகும். இது ஏர் ரைஃபிள், ஏர் பிஸ்டல்ஸ். அடுத்தது ரேஞ்ச் வந்து ஏர் ரைஃபிள் பெருசா இருக்கும். பெருசா வந்துருது. ஐ வில் ஷோ யூ தி டாப். ஓகே சார். இது அதுக்கு இப்ப நீங்க காமிச்சதுக்கு முன்னாடி காமிச்சீங்க அந்த மாடல், அடுத்து அதுக்கு அடுத்து மாடல். ஓகே. இது அடுத்த மாடல் மீன்ஸ் இட்ஸ் என்னன்னா, இது வந்து ஹார்ம்லெஸ். ஹார்ம்லெஸ், யார் மேலே பட்டால் பெருசாக இதெல்லாம். அது வந்து லெட் ஷாட்டு. அந்த லெட் ஷாட் வந்து சம்டைம்ஸ் யார் மேலே அது பட்டால்தான் இதாகும். இதில் போடுறது இந்த காப்பர் பால்ஸ். திஸ் ரியூசபிள் காப்பர் பால்ஸ்.
இட் வில் பி ரீயூசபிள் ரீயூசபிள் இதில் 15 போட்டு இந்த கலெக்டரில் போய் கலெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே இதுக்கு தனியாக வாங்கணுமா சார் இந்த காப்பர் பால்ஸ் காப்பர் பால்ஸ் இதோட செட்டாக தான் வந்துடும் செட்டாக வந்துடும் செட்டாக வந்துடும் 15 பால் இல்லை ஒரு 200 பால்ஸோட வந்துடும் ஓகே 200 பால்ஸ் புது இது நம்ம ஃபுல் செட் வந்துடும் இது ஓகே சார் நம்ம தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கன்னோட ப்ரைஸ் என்ன சார் கன் வந்து இது டேக்ஸோட 7500 வரும் ஓ ஓகே சார் ஆனால் என்ன சொல்ல இதுவே ஆக்சுவலாக ஒரிஜினல் கன்னோட வெயிட் கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலாக கன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிரேஸ் இருக்கும் ஒரு சிலருக்கும் கன் ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கே அப்படிதான் இருக்குது சின்ன பிள்ளையில் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம் தீபாவளி துப்பாக்கி அது மாதிரி இருந்தது இந்த அளவுக்கு ஏர் பிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா பயங்கரம் சார் வந்து பயங்கரமாக சொல்லித்தர்றாரு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ஏர் பிஸ்டல் வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க தமிழ்நாடு ஆர்மரி வந்து வேற லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் வந்து நிறைய கன்ஸை பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சார் நெக்ஸ்ட் மாடல் போகுங்க சார் ஓகே ஏன் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா விஜய் அஜித் படத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியே எங்களுக்கு கொஞ்சம் கிளாசிக்கலாக வேணுமேடா வீரப்பெல்லாம் வச்சிருப்பார்ல அதெல்லாம் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது ஸோ அதனால தான் சார்கிட்ட வந்து கேட்டேன் சார் இந்த மாதிரி பெருசாலாம் இருக்குமே சார் அதெல்லாம் எடுத்துக்காட்டுங்கன்னு சார் ஒரு எடுத்து போட்டிருக்காரு பாருங்க இது வந்து ஏர் கன் இது வந்து ஏர் ரைஃபிள் சார் சொல்லுங்கள் சார் இதை பற்றி இது வந்து பீச்சில் பெலூன் கார் யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் ஓகே சார் ஓகே ஒவ்வொரு தரம் நம்ம ஏர் பிஸ்டில் எப்படி காக் பண்ணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு தரம் காக் பண்ணி இப்படி பெண்ட் பண்ணி அதுக்குள்ளே அவங்க வந்து பச்சை பயிரோ ஏதோ போடுவாங்க நம்ம வந்து பெலட் போட்டு கூட அடிக்கலாம் இதுக்கு பேர் ஏர் கன் ஓகே இது உள்ள வந்து ஸ்மூத் போர் ஓ ஸ்மூத் போர்னா அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது ஓகே ஓகே சும்மா டப் பண்ணி போடுறது இப்போ நீங்க சும்மா அடிச்சு பார்க்கறதுல அடிச்சு பாருங்க சவுண்ட் என்ன வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சவுண்ட் ட்ரிகர் ட்ரிகர் பண்ண போது அவ்வளவு ஆமா உள்ள எதுவும் இல்ல ஒரு எம்டி தான் அடிக்க போறங்க சார் இதுவே எவ்வளவு சவுண்ட் இருக்கே ஆமா இதுக்கு மேல வந்து இது அதிகமான சவுண்டு அதிகமான டிஸ்டன்ஸ் இது ரைஃபிள் இதுக்கு பேர் ஏர் ரைஃபிள் ஏர் ரைஃபிள் இதுவும் டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிளப்பில் யூஸ் பண்ணுறது சேம் ப்ரொசீஜர் சேம் பெண்ட் பண்ணுறது ஓகே சார் பட் எல்லாம் எம்டி அடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை எப்போவுமே லைவ் தான் அடிக்கணும் பெலட் போட்டு அடித்தாருன்னா கன்று சீக்கிரம் கிடாது கிடாது இது எல்லாத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இது இது வந்து இம்போர்ட்டட் கோலாபரேஷன் மாதிரி இம்போர்ட்டட் பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு ட்ரிக்கருக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கொடுத்துருக்காங்க அந்த சேஃப்டி ரிலீஸ் பண்ணால் தான் அடிக்க முடியும் அடிக்க முடியும் எல்லா கிளப்ஸ்லாம் இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் அபவுட் 70 to 100 feet வர ரேஞ்ச் ஓகே சார் ஓகே நான் பயங்கர வெயிட்டு சார் என்ன சொல்ற 3 kilos 3.5 kilos இஸ் தி காமன் ஆனால் கன் மேலே க்ரஸ் க்ரஸ் இருக்கவங்களாம் சொல்ல தூக்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டு தான் அதான் அந்த கான்செப்ட் இருக்கிறது இன்னொன்று எல்லாருமே இந்த கன் ட்ரைனியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எல்லாருமே கன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கை வைக்க வேணாம் வெளியே வச்சுக்கோங்க எப்பவுமே ட்ரிக்கருக்கு வெளியே தான் இருக்கு ட்ரிக்கர் கார்டு மேலே தான் கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவோம் எப்போ அடிக்கணும்னு தோணுமோ அதுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் தான் ட்ரிக்கர் மேலே விரல போகணும் அதுக்கு நல்ல பழக்கம் அது அப்படியே ஒரிஜினல் கன்னுக்கும் பழக்கம் இல்லை அது லோடில் இருக்கா லோடில் இல்லை அது அப்புறம் சமாச்சாரம் ஃபஸ்ட்டு ட்ரிக்கர் கார்டு மேலே கை வைக்கிறது சேஃப் ஓகே சார் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செய்யக்கூடிய வேலை அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தாங்க அதாவது இதில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது யா கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் சார் தேங்க்யூ சரி இதோட ப்ரைஸஸ்லாம் என்ன சார் வருது இது வந்து 5000 ஆரம்பிக்கும் 5000 நமக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டாப் ரேட்னா அது அவங்களுக்கு பட்ஜெட் அது கம்பெனி இது வந்து இப்போ இதில் இம்போர்ட்டட் ஐட்டம் போனால் 1 lakh rupees வரைக்கும் 1 lakh rupees வரைக்கும் அது வந்து யார் என்ன கிளப் ப்ராக்டிஸில் பண்ணுறவங்க ஓகே ரொம்ப சாஃபிஸ்ட் ஓகே சார் நம்ம அது விற்கிறது இல்லை வேணும்னா வர வச்சுக்கோம் வர வச்சுக்கோங்க அப்போ இதோட ப்ரைஸ் சார் இது இது வந்து 15000 15000 ஓகே சார் ஓகே நார்மலாக நீங்கள் வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கோங்க 5000 அந்த இருக்குங்க எங்கள்கிட்ட அதுக்கு மேலே நீங்கள் அப்கிரேடாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 1 lakh வரைக்குமே இருக்குது அது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபெசிலிட்டிஸ் பயங்கரமாக இருக்கும்ல என்ன ஆமாம் கண்டிப்பாக யா ஆப்வியஸ்லி நம்ம இவ்வளோ நேரம் கன்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம் சரிடா கன்னை மட்டும் காமிச்சியே இதுக்கோட அசசரிஸ்லாம் நான் எங்கே போய் வாங்குறது நீங்கள் எனக்கு திட்டுவீங்க எனக்கு நல்லா தெரியுது கேட்குது ஸோ அதான் சார்ட்டை கேட்ட அசசரிஸ்லாம் காட்டுங்க சார் அப்படின்ட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும்பா இது ஒரு முடிவில்லா பயணம் அது மாதிரி கன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசசரிஸ் நிறையவே இருக்குது நான் வந்து பேசிக்காக இருக்கிற அசசரிஸ் காட்டுறேன்னு சொல்லி சார் கட்டுறாரு இட்ஸ் கால்ட் அஸ் பெலட்ஸ் இந்த மாதிரி பெலட்ஸ் அசசரிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது மெயினாக கன் ஆயில் ஓ அது ஆயில் இருக்கும் அப்புறம் கவர்ஸ் கவர்ஸ் அது தவிர வி வில் டூ சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எங்ககிட்ட கொண்டு தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ஓகே பட் கொடுத்துட்டு உடனே முடியாது இட் வில் டேக் சம் டைம் ஓகே சிலது ரஸ்ட் பிடிச்சி போச்சு நல்லா கிரஸ்னால் போட்டு வாஷ் பண்ணி ரெடி பண்ணோம் ஓகே இட் வில் டேக் சம் டைம் ஒரு 1 week ஒன் வீக் 10 days நாங்கள் சர்வீஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் மட்டும் ஸோ இப்போ இந்த கன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா சார் இல்லை நாங்கள் ஆக்சுவலாக கவர்மெண்ட் லைசன்ஸ்டு ஆர்ம்ஸ் டீலர்ஸ்
நான் இந்த தொழிலில் 25 இயர்ஸாக இருக்கேன். 25 இயர்ஸ், வாவ். இந்த கன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரிஜினல் கன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட கார்ட்ரேஜஸு, சர்வீஸு, ஓகே, அண்டு அசசரிஸு, கவர்ஸு, அப்புறம் கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸு, அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. பட் ஓன்லி ஃபார் தட் இஸ் ஓன்லி ஃபார் த லைசன்ஸ் ஹோல்டர்ஸ். நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்ததுனால தான் இந்த ஏர் ரைஃபிள்ஸ் காமிச்சிருக்கேன். ஃபயர் ஆர்ம்ஸ் வந்து வி டோன்ட் ஷோ. ஓகே ஓகே. ஹூ இஸ் அ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் வந்தாங்கன்னா இந்த கன்சர்ன் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கலெக்டர்கிட்ட இருந்து லைசன்ஸ் புக் வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட பார்த்தோன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம். சம்டைம்ஸ் நம்ம கிட்ட இல்லை. We'll buy it from the factory. அதாவது ஆர் கன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ஆர் பிஸ்டல்ஸில், ஆர் கன், ஆர் ரைஃபிள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் வரலாம். வரலாம் வித் ப்ரூஃப் ஆஃப் ஐடியோட வந்தால் யூ கேன் பை இட். பை இட். பட் இல்லை எனக்கு வந்து ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் கன்சர்ன் அதாரிட்டிஸ்க்கு போய் லைசன்ஸ் வாங்க. சார் ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றிகள். ஓகே, தமிழ்நாட்டு பண்பாடு மறந்துவிட்டேன். சரி ஓகே சார், தேங்க்யூ. ஷாப்பை பற்றி இல்லாமல் எங்களுக்கு கன்ஸை பற்றி எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன மாதிரி இருக்க கன் வாங்கணும்னு நினச்சிட்டு இளம் ஆட்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சார், கன் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஆர்மரி வந்து பயங்கரமான ஆப்ஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கன்ஸில் பயங்கரமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கப்பா, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ கன்னை பார்த்தனே பார்த்தீங்கன்னா நானும் பீஸ்ட் மோட் போயிட்டேன் மக்களே. வேற லெவலில் இருக்கீங்க கன்ஸ் எல்லாமே, நீங்களே பார்த்துருப்பீங்க. பயங்கரமான கன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நீங்கள் ஒரு கன் கிரேசஸாக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஒரு ட்ரைனராக ஆகணும், ட்ரைனிங்காக இருக்கணும், நான் கன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு ஆர்மரியை வந்து பார்த்தே ஆகணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. எக்கச்சக்கமான கன்ஸ் இங்கே இருக்குது. அதுவும் ப்ரொஃபஷனல்ஸாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா சார் வந்து பயங்கரமான ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு, நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஓகே மக்கள், நம்ம நிகழ்ச்சியின் விளிம்பில் இருக்கின்றோம். விளிம்பு என்றால் முடிவென்ற இடத்தம் ஒரு நல்ல முடிவு தான், ஒரு நல்ல ஆரம்பத்தை உருவாக்கும். மீட்டப் நெக்ஸ்ட் மிராக்கிள். சைன் அவுட் பை விஜய் சரண்டி.